வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பெருநாற்றுப்படை அப்படிங்கிற ஒரு தமிழ் நூல், அந்த நூலில் யாழ் அப்படிங்கிற இசைக்கருவியோட அமைப்பை பற்றி ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை பற்றி நம்ம பார்க்கலாம். முரத்தாம கன்னியார் அப்படிங்கிற ஒரு புலவர் பாணர்களை பற்றியும் வஞ்சி அவங்கள பற்றியும் அவங்க பாடுற பாடலை பற்றியும் அவங்க வச்சிருக்க அந்த யாழ்ங்கிற இசைக்கருவி பற்றியும் பெருமையாக பேசுகிறாரு, பாடுறாரு. அதில் நம்ம அந்த யாழ் கருவியோட அமைப்பை பற்றி பாடுற பாடலோட விளக்கத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். பாணர்களின் இசையை கேட்டால் வலிப்பறி கல்வர்கள் கூட தங்களது ஆயுதங்களை கீழே போட்டு விட்டு மயங்கி நிற்பார்களாம். குழப்பு வலி அன்ன கவடு படு பத்தல். பத்தல் அப்படின்னா யாழ் உறுப்பிலேயே முதன்மையானது இதுதான், அந்த யாழுடைய அடிப்பகுதி. அதை பற்றி தான் சொல்கிறாரு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மான் மாடு குதிரையோட பாதத்தோடைய அடிப்பகுதி பார்த்துருக்கீங்களா? இந்த கூகுள்லேயோ யூடியூப்லேயோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இந்த லாடம் அடிக்கிற வீடியோலாம் இருக்கும், குதிரைக்கு மாட்டுக்கலாம். அந்த மானுடைய அடிப்பகுதி மாதிரியே இந்த யாழுடைய அடிப்பகுதி இருக்குதாமா. அப்படியே நீங்கள் கீழே வச்சிங்கன்னா உருண்டு ஓடிடும். அது கீழே ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக அடியில் வந்து ஒரு இப்போனா பார்த்தீங்கன்னா அந்த ரப்பரு மரம் மாதிரி ஒரு இது வைப்பாங்க, அப்போ அப்படி கிடையாது. மானுடைய கால் அடிப்பகுதி அந்த மாதிரி தான் யாழுடைய அடிப்பகுதியும், நடுவில் கேப் விட்டு செதுக்கியிருக்காங்க கீழே வச்சா சமமாக நிற்கிறதுக்காக அப்படின்னு புலவர் பாடுறாரு. குழப்பு வழி அன்ன கவடு படு பத்தல். குழப்புனா மானுடைய அந்த குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, குழம்படி மானுடைய குழம்பு மாதிரியே இந்த பத்தல் யாழுடைய பத்தல்ங்கிற அமைப்பு இருக்குன்னு சொல்றாரு. அடுத்த வரி, விளக்கு அலல் உருவின் விசி உரு பச்சை. விளக்கு அலல் உருவினா நம்ம தீபம் ஏத்துறோம் பார்த்தீங்களா வீட்டில், அப்போ அந்த சுடர் வருது இல்லை, அந்த சுடருடைய வண்ணம் என்ன, மஞ்சள்னு சொல்லுவீங்களா இல்லை சிகப்புன்னு சொல்லுவீங்களா, ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு மாம்பழத்தோட தோல் வந்து மஞ்சளும் சிகப்பும் கலந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வண்ணத்தில் இருக்கும். பச்சைனா விலங்குடைய தோலை பானம் செஞ்சு அதில் வந்து சில வண்ணங்களை பூட்டி அந்த பத்தல்னு இதுக்கு முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்கன்னா யானுடைய அடிப்பகுதி, அது மேலே மூடி இருக்கிற மாதிரி இழுத்து கட்டியிருப்பாங்க விலங்குடைய தோலை, அதுக்கு பேர் பச்சைன்னு சொல்லுவாங்க. அது மேலே அடிச்சிருக்கிற வண்ணம் விளக்கோட சுடர் ஒளி மாதிரி அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு. அடுத்த வரி, எய்யா இளஞ்சூல் செய்யோல் அவ்வயிற்று ஐது மயிர் ஒழுகிய தோற்றம் போல. கொல்லம் பொத்திய பொதியுறு போர்வை. ஒரு நிறைமாத கர்ப்பிணியோட வயிறு எப்படி இருக்குமோ அதை அப்படியே கமுத்தி போட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. தன் மேலே போத்திருக்கிற அந்த பச்சை அந்த தோளுடைய வண்ணம் சொன்னோம், அது வந்து அந்த போர்வைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்படி இருக்குது தொட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைமாத கர்ப்பிணியோட அந்த வயிற்றல் மெல்லிசா அப்படி தடவும் பொழுது ஒரு மாதிரி சின்ன சின்னமாக மயிர் முளைச்சிருக்கும், முடிகள் முளைச்சிருக்கும், மெல்லிய மயிர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொட்ட கை கூசுற மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்தில் சொல்கிற மாதிரி இருந்தால், நீங்கள் தொலைக்காட்சி அந்த டிவியை போட்டுட்டு டிவி ஓடிட்டுருக்கும்போது லைட்டாக அதுக்கிட்ட கையை கொண்டு போங்களேன், ஒரு மாதிரி கை கூசும் பரப்பரப்பரம் ஒரு மாதிரி குசு குசு குசுன்னு இருக்கும். அந்த மாதிரி அந்த போர்வையை தொடும் பொழுது, யாழ் மேலே இருக்க போர்வையை தொடும் பொழுது மெல்லிய மயிர் கற்றைகள் நீட்டிகிட்டு இருக்கான். அழகாக ஒரு நிறைமாத கர்ப்பிணியோட வயிற்றில் எப்படி முடி மெல்லிய முடி புது முடி அப்படி லேசாக இருக்குமோ, அப்படி தொட்டா அப்படியே கூசுகிற மாதிரி இருக்குமோ, அந்த மாதிரி யாழுடைய போர்வை தொட்டா கூசுகிற மாதிரி இருக்குது, அந்த அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்த வரி, அலை வால் அளவன் கண் கண்டன்ன துளைவாய் தூர்ந்த துறப்பு அமை ஆணி. வயிற்று பகுதியில் துளை ஆணி அந்த ஓட்டை போட்டு நரம்பை வந்து இழுத்து கீழிருந்து மேலே நோக்கி தண்டுன்னு ஒரு பகுதியில் கட்டுவாங்க. அப்போ தான் அதை நம்ம இழுக்கும் பொழுது அந்த ஒலி அதிர்வு இசை வரும். வில்லில் எப்படி நாளில் நமக்கு நரம்பு கட்டியிருக்காங்க அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த கீழே வயிற்று பகுதியில் ஆணி அடித்து நரம்பை வந்து முறுக்கி இழுத்து மேலே இருக்கிற ஆணி இந்த தண்டில் ஆணி அடித்து அந்த ஆணியில் கட்டுவாங்க. இந்த ரெண்டு ஆணியும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஆற்றங்கரை ஓரங்களை ஏரிக்கரை ஓரம் இல்லை அணைக்கட்டெலாம் போனோம்னா நம்ம நண்டு பார்த்துருப்போம். நண்டுக்கு வந்து கண்ணு வந்து நம்ம மனித கண்கள் மாதிரி இல்லை மற்ற உயிரினங்கள் மாதிரி முகத்தோடு ஒட்டி இருக்காது, அது தனியாக தெரியும். தலைக்கு மேலே ரெண்டு கண் நீட்டிகிட்டு இருக்கும், அது வலையில் போய் ஒளிஞ்சிக்குதான். ஒளிஞ்சிக்கிட்டு கண்ணை மட்டும் அந்த வலையோட ஓட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதில் அதோட கண்ணை மட்டும் வச்சு பார்த்துட்ருக்குதான். அந்த மாதிரி ஆணிக்காக அடிக்கப்பட்ட ஓட்டையில் ஆணியோட தலை அந்த கருப்பு பகுதி தெரியுது. வண்டு எப்படி அதோட வலையில் உட்காந்துக்கிட்டு அதோட கண்ணை மட்டும் வெளியே காட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஆணியோட காட்சி எனக்கு தெரியுது அப்படின்னு வர்ணிக்கிறார். இதே மாதிரி தான் மேலே இருக்கிற நரம்பும் இந்த படத்தில் பார்த்தீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் மேலே நரம்பு கட்டுறதுக்காக ஆணி அடிச்சிருக்காங்க. அந்த ஆணி நீட்டிக்கிட்டு இருக்கிறது கூட நண்டு வெளியே இருக்கும்பொழுது எப்படி அதோடைய கண்கள் உடம்புலேருந்து வெளியே நீட்டிகிட்டு இருக்குமோ அந்த மாதிரி தண்டையிலேருந்து ஆணி நீட்டிக்கிட்டு இருக்குது. மேலே இருக்கிற ஆணி எப்படி இருக்குன்னா, வெளியே திரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நண்டோட கண்கள் தலைக்கு மேலே பார்க்குற மாதிரி இருக்குது. கீழே அடிச்சிருக்கிற ஆணி எப்படி இருக்குன்னா, வலைக்குள்ளே போயிட்ட நண்டு அதோட கண்ணை மட்டும் வலையோட ஓட்டையில் வச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதே ஆணி மரத்தாலையும் அடிப்பாங்க வெள்ளியாலையும் அடிப்பாங்க.
என் நாள் திங்கள் வடிவிற்று ஆகி அண்ணா இல்லா அமை வருவாய். கீழே ஆணி அடித்து அதில் நரம்பு முறுக்கி இழுத்து மேலே ஆணி அடித்து கட்டுவாங்கன்னு பார்த்தீங்களா, அந்த ஆணி அடிக்கிற இடத்துக்கு பேர் தான் வருவாய்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த வருவாய்ங்கிற அமைப்பு எப்படி இருக்குன்னா, எட்டு நாள் ஆன சந்திரன் வானத்தில் தோன்றும் போது என்ன வடிவத்தில் இருக்குமோ, எப்படி வளைவில் இருக்குமோ அந்த வடிவத்தை ஒத்து இருக்குது. எட்டு நாள் ஆன பிறச்சந்திரனோட வடிவம் எப்படி வளைஞ்சிருக்குமோ அழகா, அதே மாதிரி அந்த வருவாய்ங்கிற அமைப்பும் வளைஞ்சிருக்கு. அதற்கடுத்து திவவு, பாம்பு அனந்தன்ன ஓங்கு இருமறுப்பின் மாயோல் முன்கை ஆய்தொடி கடுக்கும், யாழின் வடிவத்தினை குலையாமல் நிலைநிறுத்தவும் யாழ் நரம்புகளை மீட்டி சரியான இசையை பெறுவதற்கும் இதுதான் உதவுகிறது. மரத்தினால் செய்யப்படும் இது பார்ப்பதற்கு கைவளையல் போல இருக்கும். பொதுவாக பல எண்ணிக்கையில் பல அளவுகளில் பொருத்தப்படுவதால் இவற்றை பொருத்திய பின்னர் பார்ப்பதற்கு ஒரு பெண் தனது முன்னங்கை முழுவதும் பல அளவுகளான வளையல்கள் வரிசையாக அணிந்திருப்பதை போல தோன்றும். அடுத்த வரி, ஆய் தினையரிசி அவையல் அண்ண வேய்வை போகிய விரல் உலர் நரம்பின் கேள்வி போகிய நீள்விசி தொடையல். வேய்வை அப்படின்னா யாழை மீட்டும் போது நம்ம வெறும் கைகளால் மீட்டிட முடியாது, ஏன்னா அதோட நரம்புகள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஷார்ப்பான கம்பி கொஞ்சம் வேகமாக அழுத்துனீங்கன்னா உங்கள் விரல் கட்டாயிடும், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அந்த நரம்பெல்லாம். வீணை இசைக்கிறவங்கள பாருங்கள், கையில் ஒரு மாதிரி கவசம் மாதிரி சின்னதாக ஒரு வச்சுருப்பாங்க, அதை கையில் மாட்டியிருப்பாங்க, கையில் ஒரு காப்பு மாதிரி வச்சுருப்பாங்க, அது வந்து கூராக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, இந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அரிசி வர்றதுக்கு முன்னாடி நெல் தினை அரிசி நெல்லுன்னுவாங்க, நெல்லோட முனை எவ்வளோ கூராக இருக்குமோ அந்த மாதிரி கூரான ஒரு காப்பு வேய்வலை கையில் மாட்டியிருக்காங்க. அந்த வேய்வலை வச்சு நீங்கள் அந்த மீட்டம் பொழுது தான் உங்களுக்கு கைகளுக்கும் அடிபடாது, கரெக்டாக அந்த நரம்பை இழுத்து விடவும் முடியும். அது இல்லாமல் சாதாரண கைகளால் வீணையை மீட்டினாவோ இல்லை யாழை மீட்டினாவோ உங்கள் கைகள் அறுபடும். கேள்வி போகிய நீள்விசி தொடையல் மனங்கமல் மாதரை மன்னி என்ன அணங்கு மெய் நின்று அமைவரு காட்சி. எல்லாமே பார்க்கும்பொழுது இவ்வளோ அழகாக ஒரு யாழை வடிவமைச்சிருக்கான், பூ படைந்த ஒரு பெண், பூ வச்சு மஞ்சள் பூசி புடவை கட்டி அலங்காரம் பண்ணி கையில் வளையல் அணிஞ்சு ஒரு அழகான தேவதை மாதிரி உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த யாழையும் அந்த யாழை உருவாக்கின கலைஞன் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு இந்த யாழோடைய அமைப்பை வர்ணிக்கிறாரு.